தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களை, இன்று நாங்கள் பியரெல்சினா நகர் புனித பியோ உடைய அருள் பணியாளருடைய திருவிழாவை விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் இந்த இத்தாலி நாட்டின் இந்த நகரிலே கப்புச்சின் சபையை சார்ந்த ஒரு குருவானவராக இருந்து பாவ சங்கீதனம் கேட்பதிலும் மகிழ்வோடு திருப்பலி ஒப்பு கொடுப்பதிலும் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு நோயாளிகளுக்காக சிறப்பான ஒரு வைத்தியசாலையும் உருவாக்கி, அது மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய காயங்களைப் போல 5 காயங்களை தன்னுடைய உடலிலே தாங்கிய ஒரு புனிதராக இருக்கின்றார். இன்னும் அவருடைய உடல் அழியாமல் அங்கே இருக்கின்றது. ஆகவே பாதரே பியோ அல்லது புனித பியோ என்று அழைக்கப்படுகின்ற இந்த புனிதருடைய பரிந்துரை என்னாலும் எங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும், திருப்பலியினுடைய மகத்துவத்தை நாங்கள் ஆழமாக அறிந்து கொண்டு அதிலே ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளவும் வரம் வேண்டி இந்த பலியில் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியில் அருட் சகோதரர் ஜேம்ஸ் பீரிஸ் இவருடைய 11வது வருட நினைவு மற்றும் பட்டிசியா இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவோம். மேலுமாக நடந்து முடிந்த நாட்டினுடைய 9வது ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க இடம்பெற்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்து அனுரகுமார திசநாயக்கவை நாட்டினுடைய 9வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆகவே அவர் கனிவோடும் நாட்டையும் மக்களையும் அன்பு செய்கின்ற மனப்பான்மையோடும் நடுநிலை தவறாமல் நீதியோடும் இந்த நாட்டையும் மக்களையும் வழிநடத்த வேண்டும் என்றும் கடவுள் அவருக்கு அருளை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்களை பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாம வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகனின் பாடுகளில் பங்கேற்கும் பேற்றை தனிப்பட்ட அருளால் அருப்பணியாளரான புனித பியோவுக்கு வழங்கி அவரது பணியால் உமதிரக்கத்தின் வியத்தகு செயல்களை மீண்டும் நிகழ்த்தினீரே. அவரது பரிந்துரையால் கிறிஸ்துவின் துன்பங்களில் நாங்கள் என்றும் பங்கு பெற்று உயிர்ப்பின் மாட்சிக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நேர்மையற்றோரே ஆண்டவர் அருவருக்கின்றார். நீதிமொழிகள் நூலில் இருந்து இன்றைய முதல் இறைவாக்கு. உன்னால் நன்மை செய்யக்கூடுமாயேன், தேவைப்படுபவருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்பார் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பார்க்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா. ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் போது அவரை வீண்வாதத்துக்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார், நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார்.
பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசை தங்கும். செருக்குற்றோரே அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பின்வரும் பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார் என்று பதில் கூறுவோம். ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறம் கூறார். ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துறையார், நெறிதவரை நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையோட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சியுமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை, மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். ஒளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கின்றீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர்கள் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழும் வைப்பதுமில்லை, மாறாக உள்ளே வருபவருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர் என்று மிகவும் அழகாக வாசிக்க கேட்டோம். அந்த வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலே பார்க்கின்றோம், உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. எங்களுடைய உலக சிந்தனையின்படி நாங்கள் பார்க்கின்ற வேளையில், ஏன் ஒருவருக்கு அதிகமாக உலக செல்வங்கள் இருந்தாலும் அதிகமாக கொடுக்கப்படும், அதே போல குறைவாக இருந்தால்
அவரிடம் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும், அவர் இன்னும் ஏழையாக மாறிவிடுவாரா, இது நியாயமான ஒன்றுதானா என்ற கேள்வி எங்களுக்கு எழலாம். இன்றைய வாசகம் எங்களுக்கு எதை சொல்வதுன்னு சொன்னால், இந்த வாசகத்தினுடைய முற்பகுதியை நாங்கள் சற்று முன் சென்று பார்க்கின்ற வேளையில் கவனமாய் கேளுங்கள் என்று தொடங்குகின்றது. அந்த கவனமாக கேளுங்கள் என்று எதை சொல்கின்றார் என்று சொன்னால், இறை வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்கள். அதிக நேரம் செலவழித்து இந்த இறை வார்த்தையை ஆழமாக நாங்கள் வாசித்து சிந்தித்து அதை உள்ளத்திலே இருத்தி தியானிக்கின்ற வேளையில் அது அதிகமான கடவுளின் அருளை எங்களுக்கு பெற்று தருகின்றது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கும் எங்களுடைய மனித அறிவு மட்டுமல்ல, ஆண்டவருடைய அருளும் எங்களுடைய ஆன்மீக வாழ்வும் நாங்கள் நேரம் கொடுக்கின்ற அந்த செயற்பாடும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே அதிகமான நேரத்தை நாங்கள் செலவழித்து ஆழமாக கேட்டு அதை உள்ளத்தில் இருத்தி வாழ்வாக்குகின்ற வேளையில் ஆண்டவருடைய அருள் இன்னும் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் மேலோட்டமாக கடமைக்காக அந்த வார்த்தையை வாசித்துவிட்டு புரிந்து கொள்ளாமல் நாங்கள் செல்லுகின்ற வேளையில் வாசித்ததையும் நாங்கள் இழந்து விடுகின்றோம் அல்லது மறந்து போய்விடுகின்றோம். அதனால் தான் இல்லை கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிறியதும் இல்லாமல் போகும் என்று சொல்லப்படுகின்றது. ஆதலால் நாங்கள் அனைவருமே இந்த வார்த்தையை கேட்டிருந்தால் விளக்கு தண்டுகள் மேல் இட்ட விளக்குகள் போல ஒளி கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், வழிகாட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய அருளை நிறைவாக பறைசாற்றுகின்ற தாராள உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் மாறியிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த பெற்றுக்கொண்ட அருளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு போகின்றோம் என்பதே பொருளாக இருக்கின்றது. ஆகவே இந்த அருளை பெற்றுக்கொண்டால் நாங்கள் இன்றைய நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட முதலாவது வாசகம் சொல்வது போல நாங்கள் நன்மை செய்யக்கூடுமாயின் தேவைப்படுபவர்களுக்கு அந்த நன்மையை செய்ய மறந்து போக மாட்டோம். அடுத்திருப்பவர் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா நாளைக்கு தருகிறேன் என்று சொல்ல மாட்டோம், பகிர்ந்து கொடுப்போம் என்ற அந்த செய்தியையும் இன்றைய இந்த நீதிமொழிகள் நூலிலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்டிருக்கோம். ஆகவே தீங்கிழைக்காத மனப்பான்மை, தூய உள்ளம், அதே போல அனைவரையும் அன்பு செய்கின்றது, வீண் விவாதத்திற்கும் தேவையில்லாத வார்த்தை பிரயோகங்களுக்கும் மற்றவர்களை இழுக்காக்குகின்ற எங்களுடைய செயற்பாடுகளில் இருந்து நாங்கள் விலகி ஆண்டவருடைய அருள் நிறைந்த மக்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் நேரம் செலவழித்து வார்த்தையை கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற பியோ அடிகளார் புனிதர் சொல்லியிருப்பார், எங்களுடைய கரங்களிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் சபமாக இருக்கின்றது, இறைவேண்டலாக இருக்கின்றது. இந்த இறைவேண்டல் ஆண்டவருடைய கடவுளுடைய இதயத்தை திறக்கின்ற சாவியாக இருக்கின்றது. அந்த இதயத்தில் இருந்துதான் நாங்கள் நிறைவான அருளை பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இடைவிடாது இறைவேண்டல் செய்யுங்கள் என்று அவர் சொல்கின்றார். அவருடைய வாழ்வை பார்க்கின்ற வேளையில் அதிகமான நேரத்தை அவர் ஆண்டவரை பற்றி சிந்திப்பதற்காகவும் பாவிகளை தன்னிடம் வரவேற்பதற்காகவும் பாவ சங்கீர்த்தனம் என்கின்ற அந்த அருள் சாதனத்தை கொடுப்பதிலும் மகிழ்வோடு திருப்பலை நிறைவேற்றுவதிலும் தனக்கிருந்த துன்பங்களை அன்போடு ஏற்றுக்கொள்வதிலும் அவர் நேரத்தை செலவழித்தார். ஆதலால் கடவுள் அவருக்கு அருளை அதிகமாக கொடுத்தார், புனித நிலைக்கு உயர்த்தியிருக்கின்றார். திருத்தந்தை இரண்டாம் அருளப்பர் சின்னப்பர் ஒரு குருவாக இருக்கின்ற காலப்பகுதியில் இவரிடம் சென்று ஒப்புரவு அருட்சாதனம் பெற்றதாக கூறப்படுகின்றது. அவரே இவரையும் ஒரு அருளாளராக உயர்த்துகின்றார். 2002 புனிதர் நிலைக்கு இவர் உயர்த்தப்பட்டாலும் இன்னும் இத்தாலி நாட்டிலும் நாட்டினுடைய உலகத்தின் பல பகுதிகளிலும் மக்கள் சென்று அவருடைய உடலை கண்டு இன்னும் இறை ஆசிரியர் பெறுகின்ற ஒரு புனிதராக இருக்கின்றார் என்று சொன்னால், அவர் தான் பெற்ற அருளை மக்களோடு பகிர்ந்து கொண்டார், அதிகமாக பெற்றுக்கொண்டார். காரணம் திருப்பலியின் மீதும் இறை வார்த்தையின் மீதும் அதிகமாக அவர் பற்று கொண்டிருந்தபடியினால் கடவுள் அவருக்கு அதிகமாக அந்த அருளை கொடுத்திருந்தார். ஆகவே நாங்களும் அருள் நிறைந்தவர்களாக வாழ வேண்டிய உள்ளத்தையும் மனப்பான்மையையும் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என்று தொடர்ந்துமாக இந்த பலியினூடாக மன்றாடுவோம். ஆமீன். இதை நான் தருவேன் இறைவா.
ஏறுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித பியோவின் நினைவு கொண்டாட்டத்தில் உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை கொண்டு வருகின்றோம். இவை நிலையற்ற ஆறுதலை குறித்து காட்டினாலும் நீர் வாக்களித்த நிலையானவற்றின் மேல் நாங்கள் நம்பிக்கைகளுக்கு ஆதரிப்போமாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும், எங்கள் கடமையும் முற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றே. அவர்களின் பேர் பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றே. அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும், அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும், அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றே. இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நினைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வான தூதர் முதன்மைவான தூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே. ஆண்டவரே, நீ உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று மக்கூலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் தாண்டகை, எங்கள் ஓய்வு நிலை ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினராகியவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருட் சகோதரர் ஜேம்ஸ் பேரிஸ் மற்றும் பெட்ரிசியா எனமடியாக நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவர் தரப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தரலும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமகொழியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோ என் பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியா, இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித பியோ மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு துறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து செல்வோம். உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனை
தீமைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் அதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என் நெஞ்சம் ததும்பி வளைகின்றது. ஆகவே மன்னரை குறித்து நான் கவிதை புனைகின்றேன். நன்றி கூறி ஸ்துதிப்போமாக. ஆண்டவரே, உமது மீட்பின் நீரூற்றுகளினால் புத்துணர்ச்சி பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கிறிஸ்துவோடி உலகில் நாளுக்கு நாள் நெருக்கமாக ஒன்றித்திருக்கும் நாங்கள் புனித பியோவின் பரிந்துரையால் மறு உலகில் அவருடைய அருளின் ஆட்சியில் பங்கேற்பாளர்களாகும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு தம் ஆசீரை அளிப்பாராக. இறையன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.